எல்லாருக்கும் வணக்கம். என்னடா நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்கள் அண்ணனுக்கு கோவிட் பாசிட்டிவ். அவர் ரூமில் உட்காந்துருக்காரு, நான் ஸ்டூடியோவில் வந்துட்டேன். ஏன்னா அவன் ஒரு சிறப்பான சம்பவம் செய்ய போகிறான் இன்றைக்கி. அண்டு இட்ஸ் மீ கார்த்திக் சரண். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். நம்ம சேனல் வந்து ஒரு மல்டிமீடியா சேனல். இதில் வந்து நம்ம ஒன்றே ஒன்று பண்ணலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுதான் ட்ரோல். இந்த இடம் நம்ம அதான் செய்ய போகிறோம். நமக்கு வந்து ட்ரோல் அந்தளவுக்கு செய்ய வருமானு தெரில, பார்ப்போம். இது வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 நாள் வைரலாக ஒரு வீடியோ போயிட்டுருந்துச்சு. ஒரு பையனும் பொண்ணும் வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போயிட்டுருந்துச்சு. அதை பற்றி நம்ம வச்சு செய்வோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த காலம் அப்படின்னா நாங்கள் சின்ன வயசில் சொல்கிறோம். நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சோட்டாபியம் பார்ப்பேன். பெரிய பையன் அனுப்புறவங்க சோட்டாபியம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சோட்டாபியெலாம் விட்டுட்டு பாட்டு கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் இவங்க இருக்காங்களே, நான் கூட 2K கிட்டு தாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எனக்கு அடுத்து வந்து 2K கிட்ஸ்லாம் வச்சு ஐயோ பண்ணுற அநியாயம் இருக்குது, என்னால் தாங்க முடியலை. வாங்க வீடியோ பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். யார் இந்த பொண்ணு? நீங்கள் பார்த்தா சிரிப்பு தான் போகிறது. ஹேக்கரா? இல்லை, எனக்கு புரியலை என்ன நடந்துச்சு. இருங்க பார்ப்போம். இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா ஐடி ஹேக் ஆன பையனே அதுவால், அந்த பொண்ணு என்னென்னா அப்படி வச்சு கிழிக்குது. அந்த பொண்ணு அழுகுது. பேசுங்கண்ணா பேசுங்க. நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கே கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. உங்களை மாதிரி தெய்வம் தான் எங்களுக்கு கண்டென்ட்டு. எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் வயிறு இல்லையும், உங்களுக்கும் வயிறு இல்லையும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. டேய் தம்பி, நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காத. எல்லார்ட்டையும் கேட்குறேன். இவனுக்கு ஹேக்கெல்லாம் இருக்காது. இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்டு மறந்துருப்பான் தம்பி, அதனால தான் இந்த போராட்டம் பண்ணுறாங்க. தெரிஞ்சு போச்சு. வாங்க போங்கன்னு கூப்பிட்ற அளவுக்கு என்னடா அதில்? எனக்கு புரியலையே. இல்லை இல்லை சரி இல்லை. இவங்களெல்லாம் பார்த்தா பூக்கு போட்டு செத்துடலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு வச்சு செய்கிறாங்க. என்னைய ட்ரோல் பண்ணுறதுக்கு மனசை திடப்பத்தி தான் ஆகணும். செய்வோம். பாயிண்ட் நம்பர் 1, அது பேர் எக்ஸ்பர்ட் இல்லை எக்ஸ்பெக்ட். சரி அதாவதுங்க, இன்ஸ்டா ஐடி ஹேக் ஆகிருச்சான். அதுக்கு வந்து இவர் பேர் என்னது, குட்டி வடிவேல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டா ஐடி இருந்துச்சு. அதை தூக்கிட்டாங்க. ஹேக் பண்ணவனுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சீக்கிரமாக இருக்கலாம். ரெண்டு பேரும் இப்படி பண்ணால் அப்படி தான் வரும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த ஹேக்கர் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து இதையும் தூக்கிட்டா நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த கன்றாவியான காட்சிகள், கருமாந்திர காட்சிகள்லாம் பார்க்க அவசியம் இல்லை. அடுத்து வா வா வாமா. ஸ்கிப் பண்றா முடியல. ஸ்கிப் பண்ணு. எதுக்கு பண்றோம் அதல புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. சத்தியமா பார்க்க முடியல. இவ்ளோ திங்க் பண்ணி போட்டுருப்பாங்க. அவங்களுக்கு அது சும்மா ஒரு மாசம் 2 மாசம் தான் வல ட்ரெண்டிங் ஆனது. ஒரு மாசம் 2 மாசம் ட்ரெண்டிங் ஆனோம். ஏய் அண்ணா பாத்தியா, ஒரு மாசத்துல ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க. நம்ம 2 வருஷம் வீடியோ நம்மலாம் 1 வருஷத்துக்கு 1.5 வருஷம் ஆயி போச்சு. ட்ரெண்டிங் இன்னும் 500 ஏ சொல்லடா. நம்ம நினச்சா வெக்கமாக இருக்குது நமக்கு. ஐயோ அநியாயம் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் த சீன்ஸில் வந்து கேமராமேன் மாஸ்க் போட்டு ஹேண்ட் சானிடைசர் கழுவிட்டு இருக்காரு. சொல்லணும். அறிவில்லை அந்த ஹேக்கருக்கு, அறிவில்லை. மொத்தமாக தூக்கியிருக்க வேண்டியது தானே. இரு அடுத்து கேட்போம். ஏன் அழுகுறாங்கன்னு தெரில. எப்படி எனக்கு ஒரு டவுட். சரி பேபி நான் ஃபீல் பண்ணேன். இரு 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 முன்னாடி வா. நல்லா கேளுங்க. சவுண்ட் ஃபீல் பண்ணா பேபி நான் சொல்றேன். சரி பேபி நான் பேபியா? டேய் அதுவே குழந்தை மாதிரி தான் இருக்கு. ஐயோ ஏய் நாங்கெல்லாம் நாண்டு கேட்டு செத்துறணும்டா புண்ணதுக்கு. என்னால முடியலடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்க உசுரை வாங்குறதுக்குனே வந்து வாசிருக்காங்கடா. சை ஃபீல் பண்ண நீ பாத்து பேசு பேசு நீ பேசு. நானும் பாத்துக்கிறேன் உங்களை. திருப்பி நாங்க போடுவோம் தான் வீடியோஸ்ல போடுவோம். எங்களோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் திருப்பி வருவாங்க. அவங்களுக்காக நான் உங்களோட சப்போர்ட் நான் கண்டிப்பா வரேன். இன்ஸ்டா ஐடி சொல்ல இப்ப நான் போய் ஃபாலோ குட்டி வெடிவேல போட்டு பாரு வராது. போட்டு பாரு வராது. போய் சஞ்சய் ஷோபின் போட்டு பாரு வரும். அப்படியே போட்றோம். நான் ஃபாலோ பண்றேன். நான் இத ஏன் அப்படி நான் இத சப்போர்ட் பண்றேன்டா. பேச ஊர்டா. சரி ஓகே. நான் இந்த இன்ஸ்டா ஐடி ஏன் சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போய் சப்போர்ட் பண்ணாதீங்க. ரிப்போர்ட் பண்ணுங்க வச்சு செஞ்சிருவோம் அவங்கள. ரிப்போர்ட் ட்ரைனிங் வருது. ரிப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்றது. நீங்கலாம் போய்டுங்க எதுக்கு ஹேக் பண்ணிட்டு நல்லா. அதாவதுமா உங்களுக்கு என்ன வேலை? TikTokல நடிச்சு வீடியோ போறது வேலை. அவனுக்கு என்ன வேலை? ஹேக் பண்றது வேலை. உங்க ஐடி சிக்கிருக்கும் செத்துட்ட. TikTok இல்லாத ஆயிடுச்சு. உங்க மனச கஷ்டப்பட்டது உங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படி கடிச்சிர போகுது. இது எப்படி தெரியுமா? இந்த ஸ்பைடர் படம் பார்த்துருக்கீங்களா? ஸ்பைடர் படம் அதில் வந்து இந்த எஸ்ஜே சூர்யா வந்து எப்படின்னா அவருக்கு வந்து ஒரு விதமான வியாதி இருக்கும். யார் செத்தாலும் சிரிப்பார்ல அது மாதிரி இந்த ஹேக்கர். நாங்கள் ஹேக்கரை சொல்கிறோம். லைவுக்கே இங்கே பார்த்தியா லைவுக்கு 10 நிமிஷம் மேலே வரமாட்டாங்கலாம். நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம்? நீங்கள்லாம் இன்ஸ்டாகிட்டே திறக்க வேணான்னு சொல்கிறோம். திறந்து எங்கள் உசுரை வாங்கி ஐயோ அதெல்லாம் நாங்கள் வீடியோ பண்ணணும் பார்த்தையா. நாங்கள் மூஞ்சை பார்த்தா சிரிப்பு வருதுடா. ஏ அழுகையாக வருதுடா கண்ணில் இருந்து. நீங்கள் மூஞ்சை பார்க்கும்போது வச்சு கொலை பண்ணுறாங்க. கொலையாக கொள்கிறாங்க. ஈஸ்வரா நம்ம படாத கஷ்டமா இரு இரு பார்த்துக்கலாம் வா பார்த்துப்போம். அதாவது இன்ஸ்டாடி ஹேக்கான அந்த பையன் இப்படி உட்காந்துருக்காயா. அந்த பொண்ணு என்னமா பேசுது. இப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்க அவன் கொடுத்து வச்சுருக்கணும். பார்த்தீங்களா பாவம் எங்கள் அண்ணனே இயர்லி 2K கரெக்டாக 2000ல் பிறந்தேன். அவன் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தானா ஃபுல்லாக எடிட் பண்ணும்போது பார்த்தானா நாண்டு கிட்டே செத்துருவான்னு நினைக்கிறேன். அப்படி தானே? உயிர் வாழ்ந்துருவான். ஏன்னா அவனுக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கிறது. பேசுங்கடா சீக்கிரம். அடா அதாதீங்கடா. உங்களை பார்த்தா எனக்கு அழுக வருதுடா. ஐயோ இதெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தியா எனக்கு தான் அழுக வருது. பேசு பேசு பேசுங்கடா சீக்கிரம். வார்த்தைக்கு வார்த்தை பேபி போட்டு நம்ம நீங்களே பேபி மைண்டா இருக்கீங்க. ஏன்டா முடியலை முடியலை எங்களால் சத்தியமா. இருங்க வேற யாரோ வாய்ஸ் மைண்ட் தெரியுது. இருங்க ஏய் அவங்க அம்மா முன்னாடியே லவ் பண்ணுறான்டா இவன். என்னடா ஏங்க நாங்கள்லாம் சின்ன இந்த மாதிரி இந்த 7வது படிக்கிற வயசில் குச்சி முட்டாய் குருவியோடைய சப்மிட் இருந்தவனுங்க. அவங்க அம்மா முன்னாடியே வச்சு பேசுகிற அளவுக்கு தைரியம் இருக்குது பையனுக்கு. ஆ சரி வாங்க நம்ம இந்த பிரச்சனையை பார்த்தோம்ல. இவங்க இவங்க எப்படி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு பார்ப்போமா. அதாவது இவங்க வந்து எப்படி தெரியுமா ரணகலத்துலேயும் குதூகலம் கேட்குது இவங்களுக்கு. சொல்லி திருத்தவே முடியாது இவங்களெல்லாம். வாங்க இவங்க வந்து எப்படி லவ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். இருங்க இருங்க முதல்ல கேட்போம். நாத்தாடி வீடியோலயே கமெண்ட் பண்ணிருக்காரு தல. கரெக்ட்டா ஒரு டைம் வந்து நைட் 8:35 இருக்கும். 8:35 நல்ல நேரம். கரெக்ட்டா ப்ரோபோஸ் பண்ணாங்க. ப்ரோபோஸ் ஏய் இல்ல எனக்கு புரியல. இல்ல நாலு ஊசா இல்ல வெங்கி ஊசா இல்ல. அதாவது ஒரு பையன் கமெண்ட் பண்ணுறான். அந்த பொண்ணோட ஐடியில் வந்து நீங்கள் உங்கள் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி 2 வீடியோவில் கமெண்ட் பண்ணி அதை வந்து ஒரு சென்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கு மெசேஜில் வந்து சென்ட் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் 8:35க்கு ப்ரொப்போஸ் பண்ணால் இந்த பொண்ணு ஏன் அக்செப்ட் பண்ணுச்சு? அதாவது இது இன்ஸ்டாகிராமு வாயிலே ஊற்றிடுவேன். அதாவது இந்த பொண்ணு மட்டும் இதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்ம இதை பார்க்க வேண்டிய பிரச்சனையே இருந்திருக்காதே. நாங்கள்லாம் சந்தோஷமாக இருந்திருப்போம் பாருங்கள். கண்ணல கலக்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சிரிச்சுக்கிட்டு வீடியோ பண்றதுன்னு தெரியாம நாங்கெல்லாம் நொந்து போய் கிடைக்கிறோம் இது வீட்ல வர சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பையன் சொல்லிருக்கான் பேசு ஏய் இங்க பாத்தியா அந்த பையனோட அப்பாவும் மாமாவும் கூப்பிட்டு லாக் பண்றாங்களாம் ஏன்டா இங்க என்ன WW ஷோ வாடா நடக்குது அவனா லாக் பண்றதுக்கு ஆனா லூசு பேரா ஐயோ என்னால முடியல ஈஸ்வரா நான் ட்ரோல் வீடியோ பண்ணலான்னு பார்த்தா என்னை அள வச்சிருவாங்க போல முடியலை வச்சு செய்கிறாங்க நம்மளை வாங்க இதோட போதும் இதுக்கடுத்து அந்த பையன் என்ன பேசணும்னு பார்ப்போம் இந்த பையன் பேசி நான் பார்க்கவே இல்லை இருங்க ஓ அப்போ இந்த பையனும் ஹாய் அத்தை அப்படின்னு கூப்பிட்ருக்காப்புல அதெல்லாம் அந்த ஆன்டி லாக்டு ஆக மொத்தம் இந்த வீடியோ வந்தது எங்களுக்காகவே செய்யப்பட்ட வீடியோ 2K கிட்ஸ் வந்து 2K கிட்ஸ் இதெல்லாம் 90s கிட்ஸ் பார்த்தாங்கன்னா பொய் வாழ்வா வலியே தீர்வா அப்படின்னு பாட்டு நான் பாட்டு பாடிடுவேன் எப்படி நாங்கள்லாம் காப்பிரைட் கொடுக்க விடுவோமா எங்களுக்கு நாங்கள்லாம் அந்தளவுக்கு திறமை தெரியும் ஆல்ரெடி ரெண்டு வந்து வச்சு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க நம்மளை இதெல்லாம் பார்க்கணுன்ற தலையெழுத்து அதாவது இது வந்து விஜய் சேதுபதி டைலாக் மாதிரி இதை வந்து பார்க்குற நாங்கள் வந்து எப்படின்னா நெருப்புக்கோழி தெரியுமா நெருப்புக்கோழி அதோட முட்டை பார்த்துருக்கியா வாவ் முட்டை போடும்போது அதோட குண்டி வலி அதுக்கு தான் தெரியும் அது மாதிரி எங்களுக்கு தான் இதை பார்க்கும்போது எங்கள் வலி எங்களுக்கு தான் தெரியும் முடியலை பட் எனிவேஸ் நீங்கள் நல்லா இருங்க நாசமாக போங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் இதெல்லாம் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ பை சைனிங் ஆஃப் கார்த்திக் சரண்